தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள வடக்கு மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அரங்கில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஏபி சிவி சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மற்றும் விடுதலை சிறுத்தை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ் உரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து இந்திய கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். அப்பொழுது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சியினர் வீடு வீடாகச் சென்று திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் எனவும், தேர்தல் பத்திரம் மூலமாக பெரிய பெரிய நிறுவனங்களிடம் வருமான வரித்துறை சோதனை, அமலாக்கத்துறை சோதனை மூலம் பணத்தை பெற்று ஊழல் செய்துள்ளது பாஜக, அதிநவீன விஞ்ஞான ஊழலை இதன் மூலம் செய்துள்ளது பாஜக, மேலும் எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடாது எனவும், ஜனநாயகத்தை முடக்கும் வகையில் பாஜக செயல்பட்டு வருகின்றது என்பதை மக்களிடம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் திமுக மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன், திமுக மருத்துவ அணி தலைவர் அருண்குமார், காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் முரளிதரன், கோபால், சிபிஎம் கட்சி அர்ஜுனன், தமிழக வாழ் உரிமை கட்சி மாவட்ட செயலாளர் கீதர் பிஸ்மி, விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன், சமத்துவ மக்கள் கழக மாவட்ட செயலாளர் புதராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.